குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத் போக்குவரத்து போலீசாரின் புதிய சட்டம், இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத் குடிமகனின் வங்கி கணக்கிலிருந்து சுமார் 500,000 திருடிய சிரியாவைச் சேர்ந்த கும்பல். அடுத்து, குவைத் ரோட்டோர விற்பனையாளர்கள் 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த குவைத் போலீஸ். இது போல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க. முதல் செய்தி, குவைத்தில் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவதை தடுப்பதற்கும் கடுமையான தண்டனைகளை குவைத் போக்குவரத்து போலீசார் செயல்படுத்த உள்ளனர். குடிபோதையில் வாகனம் ஓட்டினால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 1000 KD முதல் 3000 KD வரையிலான அபராதம் விதிக்கப்படும் என்றும், வாகனம் ஓட்டும்போது தொலைபேசியை பயன்படுத்தும் ஓட்டுநர்களுக்கு 3 மாதம் சிறை தண்டனை அல்லது 300 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படுமாம். அதுபோல வேகமாக செல்லும் ஓட்டுநர்களுக்கு 500 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படுமாம். அடுத்த செய்தி, குவைத் குடிமகனின் வங்கி கணக்கில் இருந்த சுமார் 500,000 குவைத் தினாரை திருடிய குற்றத்திற்காக சிரியாவைச் சேர்ந்த 3 நபர்களை குவைத் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அடுத்த செய்தி, குவைத் கைத்தான் ஜலீப் ஆகிய இடங்களில் அரசு இடங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை குவைத் நகராட்சி அதிகாரிகள் இடித்து அப்புறப்படுத்தியுள்ளனர். அடுத்த செய்தி, குவைத் குடிமகன் போல் ஆள் மாறாட்டம் செய்து பாஸ்போர்ட் பெற்ற குவைத்திற்குள் நுழைந்த அரேபிய நாட்டு மருத்துவர் ஒருத்தருக்கு குவைத் நீதிமன்றம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. அடுத்த செய்தி, குவைத் சட்டத்தை மீறி குவைத் நாட்டிற்குள் இருப்பவர்கள் வரும் ஜூன் 17 தேதிக்கு பிறகு குவைத் நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்க மாட்டோம் என்று குவைத் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதனால் விசா செவிலடி இல்லாதவர்கள் ஜூன் 17 தேதிக்கு முன்பே குவைத் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று குவைத் அமைச்சகம் அறிவித்துள்ளது. அடுத்த செய்தி, நேற்று குவைத் அகமதி போலீசார் மஹபூலா ஏரியாவில் நடத்திய சோதனையில் பயன்படுத்திய ஆடைகளை விற்கும் 5 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். குவைத்தில் இதுபோல் அரசு அனுமதி இல்லாமல் பொது விலையில் பொருட்களை விற்பது சட்டப்படி குற்றமாக கருதப்படுகிறது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.